ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா காளான் சுக்கா. அதுக்கு நான் ஒரு மிக்சி எடுத்திருக்கேன். கால் ஸ்பூன் சீரகம், கால் ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு கடாய் வச்சுக்கிறேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆனதும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காய வதங்குறதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அது பச்சை வடை போனதுக்கப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கிறேன். நான் 200 கிராம் காளான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கிறேன். அதிலே தண்ணி வரும், அதிலே நல்லா வெந்துடும். நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மல்லியலை ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கிறேன். லாஸ்ட்டாக நம்ம அடித்து வச்சிருந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி கிளறி விட்டால் காளான் சுக்கா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மஞ்சு லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.